வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம திருப்பம் தரும் திருப்பதி வெங்கடாச்சலபதியை பார்க்கலாம். இந்த திருமகளை வந்து திருமார்பில் தரித்த திருமால் உரையும் பதி என்பதால் தான் இதற்கு திருப்பதின்னு சொல்லிட்டு பேரும் வந்தது. இதனோட வரலாற்றை நம்ம விரிவாக பார்க்கலாம். கிருஷ்ணன் அவதாரத்தில் வந்து பகவான் தன்னுடைய திருக்கரங்களால் கோவர்த்தன என்ற மலையை வந்து தாங்கினார். தன்னை ஏந்தி கிருஷ்ணனை தான் தாங்க வேண்டும் என்று சொல்லிட்டு அவரும் விரும்பியதால் தான் இதற்கு வந்து கோவர்த்தன மலைன்னு சொல்லிட்டு பேரும் வந்தது. அதன்படி இந்த கலிகோவத்தில் வந்து திருப்பதி ஏழுமலையானை திருவெங்கட மலையாய் வந்து இருந்து தாங்கி நிற்பதாக புராணங்களும் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு வந்து வெங்கடாத்திரி, சேஷாத்திரி, வேதாத்திரி, கரடாத்திரி, பாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தராத்ரி எனும் ஏழு சிகரங்களுடன் வந்து வெங்கடாச்சலபதி வந்து தாங்கியும் நிற்கிறார். இது வந்து வெங்கடமலையும் கூட சொல்லுவாங்க. ஒரு முறை வந்து பூமாதேவியை பாயாக சுருட்டி பாதாளத்தில் வந்து அடைத்து வைத்தான் இறைச்சியன் சொல்லிட்டு ஒரு அசுரன். அப்ப வந்து திருமால் பூமாதேவியை வந்து காக்கும் பொருட்டு வாராகமாக வந்து அவதரித்தார். பின்பு அந்த எலிஞ்சியனுடன் போரிட்டு அவனை கொன்று பூமாதேவியை மீட்டார். பூமி தாய் தன் மடியில் வந்து தாங்கி வாராக மூர்த்தியாக தேவர்களுக்கும் வந்து காட்சியும் கொடுத்தார். அப்போது வந்து பிரம்மதேவன் திருமாலை வேண்டி வாராக மூர்த்தியாக தங்கள் கலியுக மக்களை வந்து காக்கும் பொருட்டு இந்த திருவெங்கடத்தின் சேஷாத்ரி சிகரத்தில் வந்து அருள வேண்டும்னு சொல்லிட்டும் வந்து சொன்னாரு. அதன்படி வாராக மூர்த்தி திருமலை என்னும் திருவெங்கடத்தில் எழுந்தெழுத்தினார். அப்ப வந்து திருவெங்கடம் என்பது இரு வகை பொருள் உண்டு. ஒன்று, தன்னை அண்டியவர்களுக்கு பாவங்களை எரித்து விடுதல். மற்றொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னை வந்து அண்டியவர்க்கு அழிவில்லாத ஐஸ்வர்யங்களை வந்து தருதன்னு சொல்லிட்டும் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து இத்தலத்தை வந்து திருவெங்கடம் என்றே வந்து சொல்றாங்க. இது திருமலையை வந்து மேல் திருப்பதி என்றும் அழைக்கிறாங்க. இது திருமகளை வந்து திருமார்பில் தரித்த திருமால் உரையும் பதி என்பதால் தான் வந்து இது திருப்பதின்னு சொல்லிட்டும் வந்து பேரும் வந்தது. பிரிகு முறிமரால் தான் ஒரு முறை வந்து மகாவிஷ்ணுவை பிரிந்தால் மகாலட்சுமி. அப்ப வைகுண்டத்தில் இருந்து பூலோகம் வந்து கோலால்பூரில் வந்து தங்கியிருந்தால் மகாலட்சுமி. கோலால்பூரில் வந்து அன்னைக்கு தங்கிய மகாலட்சுமிக்கு ஒரு தனி ஆலயம் கூட அங்க இருக்கு. மகாலட்சுமியை தேடி மகாவிஷ்ணுவும் பூலோகம் வந்து திருமலையில் வந்து திருப்பதியில வந்து ஒரு புற்றுள் மறைந்து வாழ்ந்து வந்தார். அப்போது ராம அவதாரத்தில் வாக்கு கொடுத்தபடி வேதவதி என பெண்ணை வந்து கலியுகத்தில் பத்மாவதி மகாவிஷ்ணுவை மணந்தும் கொள்கிறார். திருமண செலவுக்கு வந்து மகாவிஷ்ணுவிடம் பணம் இல்லை. மகாலட்சுமி தான் பெருமாளிடம் தற்போது இல்லையே. இதனால் திருமண செலவுக்கு குபேரனிடம் 1,14,00,000 தங்க காசுகளை வந்து கடனாக பெறுகிறார் திருமால். அந்த தங்க காசுகளை வந்து கலியுக முடிவில் வந்து தந்து விடுவதாகவும் அதுக்கு வந்து வட்டி வந்து கொடுத்து விடுவதாகவும் வந்து மகாவிஷ்ணு குபேரனிடம் வந்து சொல்றாரு. இந்த நிலையில் வந்து மகாவிஷ்ணு பத்மாவதியை வந்து மணந்து கொண்டதை நாரத மகரிஷி வந்து மூலம் அறிந்து கொண்ட மகாலட்சுமி கோலார்பூரிலிருந்து திருமலைக்கு வருகிறார். அப்போது வந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமியை தமது திருமார்பில் இருத்தி கொண்டார். அப்ப திருநாச்சனூர் என்ற இடத்தில் அலமேலும் மங்கை என்னும் பத்மாவதி தாயாரை வந்து அமர்த்தினார். திருமலையில் வந்து வெங்கடாச்சலபதியை கோயிலுக்கு அருகிலே வந்து சுவாமி புஷ்கரகணி என்னும் ஒரு தீர்த்தம் இருக்கு. இந்த குளத்தில் வந்து மேற்கு கரையின் வடமேற்கு மூலையில் வந்து வாராக மூர்த்தி ஆலயமும் இருக்கு. இந்த வாராக மூர்த்தியையும் வந்து திருமலையின் ஆதி மூர்த்தின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனவே வந்து திருமலையில் வெங்கடாச்சலபதியை தரிசிக்கும் முன்பு ஆதிவராக வந்து மூர்த்தியை வந்து தரிசிப்பதே வந்து முறையான வழிபாடுன்னு கூட சொல்லுவாங்க. பின்னர் வந்து மகா துவாரம்னு சொல்லிட்டு நுழைவாசல் வழியாக தான் வந்து நம்ம நுழைந்தால் தங்கத்தால் வெய்யப்பட்ட ஆனந்த நிலையம் விமானத்தை வந்து நம்ம தரிசிக்கலாம். அதன் பிறகு வந்து அந்த விமானத்தின் கீழ் தான் வந்து நின்ற கோலத்தில் வந்து மூலவர் வெங்கடாச்சலபதி வந்து அருள் பார்க்கிறார். இந்த விமானத்தின் வடகிழக்கு மூலையில் வந்து வெள்ளியால் வியப்பட்ட வந்து திருவாசியோடு இருக்காரு விமான
வெங்கடச்சர் வந்து வீற்றும் இருக்காரு. இவரை வந்து வழிபட்டு வளம் வந்தால் ஆனந்த வாழ்வு அமையும் கூட சொல்வாங்க. இந்த கருவறையில் வந்து ராமானுஜர் வந்து சாத்திய சங்கு சக்கரம் மற்றும் நெற்றியில் மிகப்பெரிய திருநாம பட்டை வந்து வெங்கடாச்சலபதிக்கு வந்து அருள்கிறார். இந்த கருவறையில் வெளிச்சுற்றுள் வந்து வரதன் ராஜர், ராமானுஜர், யோக நரசிம்மர் சன்னதியெல்லாம் வந்து இருக்கு. பிரார்த்தனை உண்டியலும் வந்து அங்க இருக்கு. புரட்டாசி சனிக்கிழமையில திருவோண நாளில் வந்துதான் இந்த திருமலைக்கு வைகுண்ட குண்டத்தில் இந்த மகாவிஷ்ணு வந்து அருள் பார்க்கிறார். எனவே இத்தலத்தில் வந்து புரட்டாசி சனிக்கிழமைகளும் புரட்டாசி வந்து திருவோண விழாவும் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடவும் படுகிறது. நாரத முனிவரின் வழிகாட்டுதலின்படி புரட்டாசி சனிக்கிழமை வந்து விரதம் இருந்து வெங்கடாச்சலபதியை வந்து வழிபட்டு வரும்போது பெருகும் செல்வமும் வைகுண்ட பதவியும் வந்து பெற்றான் பிரம்மன். இவன் வந்து மகாபாரத பிரம்மன் அல்ல, உடல் ஊனமற்ற குயவன், மண்பானை செய்யும் தான் அவனோட தொழில். புரட்டாசி சனிக்கிழமையில வந்து அவன் விரதம் இருந்து வெங்கடாச்சலபதியை வந்து அருள் பெற்றதால் தான் வந்து இன்றும் வந்து திருமலை வெங்கடாச்சலபதிக்கு வந்து நெய்வேத்தியம் செய்யும் பிரசாதங்கள் மண் பண்டங்களிலே வந்து தயாரிக்கும் படுகிறாங்க. இதனால் வந்து தினமும் ஒரு புதிய மண் சட்டியிலே தான் வந்து நெய்வேத்தியமும் வந்து படைக்கும் படுகிறது. வெள்ளிக்கிழமையில வந்து இங்கு வெங்கடாச்சலபதி வந்து வில்வ அர்ச்சனை வந்து செய்கிறாங்க. மகா சிவராத்திரி அன்று வந்து இங்கு நடைபெறும் வந்து சேஸ்திர பாலிகா உற்சவத்தின் போது பெருமாளுக்கு வைரத்தில் வந்து திருநீற்று நெற்றிப்பட்டையெல்லாம் வந்து சாத்தும் பத்தி திருவீதி உலா வந்தும் நடத்தும்படுது. இந்த திருநாச்சூரில் வந்து அல்லர் என்னும் தாமரை மேல் வந்து அமர்ந்த திருக்கோலத்தில் தான் பத்மாவதி தாயார் வந்து கிழக்கு பார்த்த வண்ணம் வந்து அருளும் கொடுக்கிறாங்க. இந்த திருநாச்சூரில் ஒரு தனி சன்னதியில் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஸ்ரீனிவாச பெருமாளும் வந்து அருளும் பாழுகிறார். இதுக்கு ஒரு தனி சன்னதியும் இருக்கு, ஒரு தனி சிறப்பும் இருக்கு. இது காலை சிறப்புன்னு சொல்லிட்டு சொன்னோம்னா பெரியார்வாள், ஆண்டார் குலசேகர ஆழ்வார், அப்புறம் வந்து திருப்பானாழ்வார், பொய்கை ஆழ்வார், பெய்யாழ்வார், பூதாத்தாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், மங்களாசானம் செய்யப்பட்ட ஒரு பெரும் புண்ணியஸ்தலம்னு சொல்றது தான் வந்து இந்த திருமலை திருப்பதின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படி வந்து தொண்டைமான் என்னும் மன்னரால் வந்து தேவலோக சிற்பியாக வந்து விஸ்வகர்மாவின் உதவியுடன் திருமலை திருப்பதி வந்து ஆலயம் வந்து எழுதப்பட்டது. பின்னர் சோழர்களால் பல்லவர்களால் வந்து பாண்டிய மன்னர்களாலும் இந்த விஜயநகர பேரரசர்களாலும் வந்து இந்த திருப்பணிகள் வந்து மேற்கொள்ளவும் பட்டது. இங்கு வியாழக்கிழமைகளில் அதிகாலை பூஜைக்கு பிறகு வெங்கடாச்சலபதி அனைத்து ஆபரணங்களும் கவசங்களும் கலற்றப்பட்டு அவருக்கு வேஷ்டியும் துண்டும் அணிவித்து அழகும் வந்து செய்வாங்க. இதுக்கு வந்து நேத்திர தரிசனம் என்றும் பேரும் இருக்கு. அதே நாளில் பின்பு பெருமாளுக்கு அலங்காரம் மாற்றும் செய்வாங்க. இதற்கு வந்து பூலாங்கி சேவைன்னு சொல்லிட்டு பேரும் சொல்லுவாங்க. இந்த சேவையில் வந்து பெருமாளை தரிசித்தால் தரித்திரம் வறுமை எல்லாம் வந்து அகன்று வாழ்வில் வந்து வளம் சேரும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. திருமலையில் ஆண்டுக்கு 4 முறை கருவறையில் மூலவரை கவசத்தால் மூடி கருவறை சுவர்கள், தரைப்பகுதிகள் மற்றும் அனைத்து சன்னதிகளையும் வந்து சுத்தம் செய்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம்னு சொல்லிட்டு பேரும் வந்து சொல்லுவாங்க. கட்டணம் செலுத்தி இந்த நிகழ்ச்சியில் அடியவர்க்கு பங்கு கொள்ளலாம். காலை 8 மணி முதல் மதியம் 12 மணிக்குள் இந்நிகழ்வு வந்து நடைபெறும். இந்த சேவையில் கலந்து கொண்டால் நம் பரம்பரை சாபம் பாவங்களை வந்து நிவர்த்தி செய்யும்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.